அன்பார்ந்த சத்தியலோகம் மற்றும் ஈசா ஆன்லைன் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர். ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். இன்றைய ராசிபலன் பகுதியில் நாம் சந்தித்திருக்கிறோம். இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை காணவிருக்கிறோம். இன்று 26 தேதி டிசம்பர் மாதம் 2022 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 11 தேதி திங்கட்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியின் சூரிய உதயம் 6:34:25. சூரிய அஸ்தமனம் மாலை 5:56:49. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். இந்த திருவோணம் நட்சத்திரம் மாலை 4:41 முடிவடைந்து பிறகு அவிட்டம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி சுக்லபட்சம் சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் மாலை 4:41 வரை அமிர்த யோகமும் பிறகு சித்த யோகமும் கூடிய நாளாக உள்ளது. இன்று கரிநாளாக இருக்கிறது. இந்த கரிநாள் என்பது மாத தியாஜ்யம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய விஷ நாளாக இருக்கிறது. இந்த நாளில் சுபகாரியங்களை, முக்கிய விசேஷங்களை, புதியவர்களை சந்திப்பதை தவிர்ப்பது நன்மையளிக்கும். இன்றைய ராகுகாலம் காலை 8:04 முதல் 9:34 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 6:34 முதல் 7:34 வரைக்கும், பகல் 12:34 முதல் 2:34 வரைக்கும், இரவு 6:34 முதல் 9:34 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மிதுனம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசினியர்களே, இன்று திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். அனைத்து விதமான காரியங்களிலும் அனுகூலமான நிலைகளையும் நல்ல மாற்றங்களையும் பெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருதல், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும், குடும்பத்தில் அனுசரணையோடு நடந்து கொள்வதும், புதிய முயற்சிகள் மாற்றங்களை தவிர்ப்பதும் நன்மையளிக்கும். அன்பார்ந்த கடகராசினியர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றம், நல்ல நிலை, குடும்பத்திலும் அனுசரணையான ஒரு நிலைகள், எண்ணியதெல்லாம் ஈடேறக்கூடிய வாய்ப்பை பெற்றுள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, இன்று தேவையற்ற பின்னடைவுகளும் குழப்பங்களும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. விரயங்களை தவிர்ப்பதும் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலும் நிதானத்தை மேற்கொள்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, இன்று குழந்தைகள் மூலமாகவும் காதல் மூலமாகவும் நல்ல மாற்றங்களும் புதிய முயற்சிகளும் நல்ல அனுகூலமான நிலையும் எதிர்பார்த்த லாபங்களும் அதைவிட அதிகமான லாபங்களும் இறை அறிமுகத்தினாலே ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த துலாம் ராசியினர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தையும் திட்டம் தீட்டி செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும். தொழிலில் முதன்மை ஏற்படும். அன்பார்ந்த விருச்சகராசினியர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், சுற்றத்தாரலால் ஏற்படக்கூடிய அனுகுணமான நிலை, அதோடு மட்டுமில்லாமல் புதிய பொருட்கள் வாங்குதல், புரோக்கிங் கமிஷன் ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் முன்னேற்றம் அடைதல், புதிய கான்ட்ராக்டில் கையெழுத்திடுவது ஆகியவற்றை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அன்பார்ந்த தனுசு ராசியினர்களே, இன்று மறைமுக வருமானங்கள்,
நிச்சயமாக எதிர்பாராத வருமானங்கள், வராத கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் கவனமாக இருந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டிய நாள். அன்பார்ந்த மகராசினியர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறுதல், கணவன் மனைவிடையே ஒற்றுமை ஓங்குதல், அதோடு மட்டுமில்லாமல் அத்துணை விதமான நிலைகளிலும் சகல முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, இன்று வரக்கூடிய வருமானங்களும் எதிர்பார்த்த வருமானங்களும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உத்தியோகம் மூலமாக வரக்கூடிய வருமானங்களை பெறுவீர்கள். அதோடு மட்டுமல்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல்களை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த மீனராசினியர்களே, உங்களுக்கு அத்துணை விதமான நிலைகளிலும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிலையும் ஏற்படும். அதே நேரத்தில் எண்ணியதெல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அற்புதமான இறை அனுகிரகத்தினாலே நல்ல மாற்றங்கள் உண்டாகி அத்துணையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இனி இன்றைய ஆன்மீக தகவல் என்னவென்று பார்ப்போம். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில், இன்று மாத சிவராத்திரியாக இருக்கிறது. இந்த மாத சிவராத்திரி விரதம் இருக்கிறது ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், சகல சித்திகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது அற்புதமான ஒரு தகவல். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாத சிவராத்திரியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டுமானால் முதலில் விநாயகர் சதுர்த்தியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் முன்னோர்கள் நன்றே செய் இன்றே செய் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகையினால இன்றையிலிருந்தே இந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலிருந்து விரதம் இருந்து மதியம் சித்தி விநாயகர் என்று அழைக்கப்படக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் வைத்து, கோமதம் வைத்து, நன்றாக தேங்காய் பழம் வைத்து வழிபாடு செய்து அந்த விரதத்தை முடிப்பது மிக அற்புதமான மாற்றங்களையும் அத்துணை விதமான சித்திகளையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் தைரியத்தையும் நிச்சயமாக தங்களுக்கு வழங்கும். இதை ஒவ்வொரு மாதமும் மாத சிவராத்திரி என்று நீங்கள் கடைபிடித்து வந்தால் வாழ்க்கையில் அத்துணை விதமான நிலைகளிலும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். இன்றைய கிரகநிலை பகுதியில் சூரியன் தனுசு ராசியிலும், சந்திரன் மகர ராசியிலும், செவ்வாய் ரிஷபராசியிலும், குரு மீன ராசியிலும், புதன் தனுசு ராசியிலும், சுக்கிரன் தனுசு ராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரகநிலையானது நல்ல மாற்றங்களை அனைவருக்கும் ஏற்படுத்த இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இனி மீண்டும் நாளைய ராசிபலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.